Children, good morning. This is science class. Today we are going to learn about lesson number 3, safety and first aid. Namba already previous class la safety and first aid paathom, adha safety pathi paathom. Okay va, innikku namba paaka poradhu first aid um safety la irukra swimming pool la endha maala namba safety safety a irukanum abingada indha class la namba paaka porom. Okay, ipa previous class la enna paathom na safety. நம்ம சேஃப்டியை வந்து எங்கெங்கெல்லாம் ஃபாலோ பண்ணும் எங்கே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். எங்கெங்க அட் ஹோம், இன் ஸ்கூல், வைல் கிராசிங் எ ரோட், அப்புறம் ஸ்விம்மிங் அண்ட் பிளேயிங், இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், சேஃப்டி ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம். ஓகேவா? இதில் நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோன்னா சேஃப்டி அந்த ரோடு ரோட்டில் நம்ம எப்படி சேஃப்டியாக இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் அட் ஹோம் சேஃப்டி வந்து ஹோமில் எப்படி எந்த மாதிரி சேஃப்டியாக இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அந்த ரோடு எப்படி சேஃப்டியாக இருப்பனா, நம்ம எப்போது என்ன பண்ணுவோம், ரோட்டில் வாக் பண்ணும்போது பேவ்மெண்ட் ஃபுட்பாத் அப்படின்னு சொல்லுவோமா, நடைபாதையில் தான் நம்ம நடந்து செல்லணும் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் என்னது, டு நாட் பிளே ரோட் ரோட் சைடு நம்ம என்னது விளையாடக்கூடாது. அடுத்தது ரோடு கிராஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு சைடும் நம்ம பார்த்துட்டு வெஹிக்கிள்ஸ் எதுவும் வராமல் இருந்ததுன்னா நம்ம அதுக்கப்புறம் ரோடு கிராஸ் பண்ணணும். நம்ம ரோடு கிராஸ் பண்ணுறதை எதை ஃபாலோ பண்ண சொல்லுவோம், ஜீப்ரா கிராசிங்கை நம்ம அந்த வரி குதிரை மாதிரி இருக்கும் சொன்னால் அதை ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி சில விஷயத்த நம்ம சேஃப்டி அந்த ரோடில் பார்த்தோம். அடுத்தது ஹோம் கிச்சன், நமக்கு வந்து மோஸ்ட்லி ஆக்சிடென்ட் வந்து எங்கள் கிச்சன் அண்டு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் அதாவது மின்சார உபகரணங்கள் மூலமாக ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஹோமில் வந்து நம்ம தவிர்க்கணும். கிச்சனில் இருக்கும்போது மேக்ஸிமம் நம்ம காட்டன் கிளாத் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி மேட்ச் ஸ்டிக்ஸு இந்த மாதிரி கேஸ்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், டோர் அண்ட் விண்டோலாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம எந்த ஒரு எலக்ட்ரிக் அப்ளையன்ஸோ ஆனோ சுவிட்சோ எதுவும் ஆன் ஆஃப் எதுவுமே பண்ணாமல் இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி மேட்ச் பாக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எரிஞ்ச பிறகு தான் தூக்கி போகணும். அந்த மாதிரி சில விஷயத்தெலாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு என்னது எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் ஹோமில் அதாவது கிச்சனாக இருக்கட்டும், எலக்ட்ரிக் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ் இருக்கிற அத்தனை எலக்ட்ரிசிட்டி எக்யூப்மெண்ட்லேயும் நமக்கு எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் நடக்காது. அந்த மாதிரி எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம வந்து ஈர கையோட போய்ட்டு எதுவும் பண்ணக்கூடாது, டேமேஜ் ஆன ஒயர்லாம் தொடக்கூடாது. அதே மாதிரி என்னது எந்தவுமே இண்டிவிஜுவலாக நம்ம செய்யக்கூடாது. நம்ம கூட எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணும்போது இண்டிவிஜுவலாக நீங்கள் செய்யக்கூடாது, பக்கத்தில் பேரண்ட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். சேஃப்டினா என்ன, எந்த மாதிரி இடத்துல நம்ம சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்விம்மிங் பூல், அதாவது ஸ்விம்மிங் பூல் பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி இடத்துல நம்ம எப்படி சேஃப்டியாக இருக்கணும் அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்விம்மிங் பூல். ஸ்விம்மிங் பூல்னால் என்னது, குளம் அப்படி சொல்லி நீச்சல் குளம் அப்படின்னு சொல்லலாமா? இப்போ வந்து எல்லார் வீட்டிலும் நீச்சல் குளம் வந்து பாசிபிள் கிடையாது. நம்ம எங்கே போய் குளிப்போம், இந்த மாதிரி குளத்துலலாம் வெளிலலாம் போய் நம்ம என்ன பண்ணுவோம், குளிக்க ஆரம்பிப்போம். ஆனால் இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலில் குளிக்கும்போது நீச்சல் குளத்தில் குளிக்கும்போது நம்மளோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஸ்விம்மிங் பூல் வந்து அந்த நீச்சல் குளங்கிறது அந்த குளம் இருக்குல்ல, அது வந்து என்னது ஆழமான உள்ள குளத்துக்கு கண்டிப்பாக நம்ம போகக்கூடாது, அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனியாக போகக்கூடாது. இந்த மாதிரி குளத்துலலாம் குளிக்க போகணும், இப்போ சம்மரில் வந்து ஜாலியாக இருக்கும் ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்ன பண்ணக்கூடாது, தனியாக நீ போகக்கூடாது. உன் ஃப்ரெண்ட்ஸு கூடனே போனாலும் உன் கூட யார் இருக்கணும், யாராவது பெரியவங்க பேரண்ட்ஸோ இல்லை மற்ற யாரோ பெரியவங்க உன் கூட இருக்கணும் கண்டிப்பாக. அப்படி இருந்தால் தான் நமக்கு ரொம்ப அது பாதுகாப்பாக இருக்கும். அதே சமயம் நீ அந்த நீச்சல் குளத்தில் குளிக்கும்போது விளையாடுவேன், ஃப்ரெண்ட்ஸுங்கூட விளையாடும் போது என்ன பண்ணுவேன், ஒருத்தவங்க ஒருத்தன் தண்ணிக்குள்ளே புஷ் பண்ணி விளையாண்டு பார்ப்பேன், தண்ணிக்குள்ளே அழுத்தி விளையாண்டு பார்ப்பேன். அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா நம்ம எந்த ஒரு விபத்து ஏற்படாமல் தடுக்கலாம். இப்போ நீச்சல் குளத்தை என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குளத்தில் குளிக்கதை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா அது இப்போ ரொம்ப நிறைய பார்த்தீங்க நமக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் பார்க்குறோம். அதனால் நீங்கள் சில்ட்ரனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நீச்சல் குளத்தில் குளிக்கிறது, அதே மாதிரி வெளியில் போயிட்டு குளத்தில் இந்த மாதிரிலாம் குளிக்கிறது, ஆறுலாம் குளிக்கிறதுலாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகேவா? அப்படியே நம்ம வந்து இதெல்லாம் ஃபன்னாக கற்றுக்கணும், நமக்கு ஸ்விம்மிங்லாம் தெரியணும் அப்படின்னா நம்ம கூட யார் இருக்கணும், கண்டிப்பாக பேரண்ட்ஸு இல்லைன்னா யாராவது நம்ம கூட பெரியவங்க நீச்சல் கண்டிப்பாக அவங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி வச்சு சேஃப்டியாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி நீச்சல் குளத்துக்குலாம் போகணும். இதே வந்து பெரிய பெரிய நம்ம பங்களா அந்த ஹவுஸ்லாம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ரிச்சாக உள்ளவங்க நீச்சல் குளம் கண்டிப்பாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
அந்த மாதிரி பசங்க குளிக்கும் போது என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். நம்ம இந்த ஸ்விம்மிங் பூலை பொறுத்த வரைக்கும் சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் என்ன பண்ண, தனியாக நம்ம குளிக்கக்கூடாது, ஆழமான உள்ள பகுதிக்கு கண்டிப்பாக போகக்கூடாது. தான் கூட இருக்கிற மற்ற பசங்களை என்ன பண்ண, தண்ணிக்குள்ளே புஷ் பண்ணி அழுத்தி விளையாடக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்தை நம்ம இதில் நம்ம ஃபாலோ பண்ணாலே ஓரளவு விபத்தை தடுக்கலாம். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் வந்து ஸ்விம்மிங் பூலில் நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட், அதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் எய்ட், முதல் உதவி. ஃபஸ்ட் எய்ட்னா என்ன? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் எய்ட். ஃபஸ்ட் எய்ட்னா முதல் உதவி. இப்போ வந்து சம் பர்சன் ஒருத்தருக்கு அடிபட்டுட்டுன்னா, நம்ம அவருக்கு கொடுக்கக்கூடிய இம்மிடியட் ஹெல்ப், அவருக்கு பண்ணக்கூடிய ஒரு அந்த அடிப்பட்ட ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய, அதாவது டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியோ அல்லது டாக்டர் ஆன் த ஸ்பாட் வர்றதுக்கு முன்னாடியோ நம்மளால் இயன்ற உதவி செய்ய தான் முதல் உதவி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு அடிபட்டுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அவரை அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்தி அவரை நம்ம காம் பண்ணணும், அமைதிப்படுத்தணும். அமைதியாக இருங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பயப்படாதீங்க, எதுவும் ஆகலை அப்படிங்கிற ஒரு இதை நம்ம சார்தில் சொல்லும்போது அது அவங்களுக்கு ஓரளவு மன தைரியத்தை கொடுக்கும். செகண்டு, அந்த ஆக்சிடெண்ட் வந்து ரொம்ப பெரிய ஆக்சிடெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிடணும், டாக்டர் வரதுக்கு நம்ம டாக்டர் வரதுக்கு நம்ம என்ன சொல்லிடணும். சொல்லிவிட்டு அந்த பர்சனை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஓரமாக உட்கார வச்சு அவங்களுக்கு வாட்டர் ஏதாவது கொடுத்து அவங்கள அமைதியாக உட்கார வைக்கணும். இந்த இதை வந்து நம்ம என்னென்னா முதல் உதவி ஃபஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன அடி தான் பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு அந்த இடத்த நம்ம ஏதாவது தொடச்சிட்டு தன் வாட்டரால் அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஆன்டிசெப்டிக் லோஷன் போட்டோம்னா அது வந்து நமக்கு என்னது, சாதாரண ஒரு அடியாக இருந்தால், சின்ன அடியாக இருந்தால் அந்த இடத்துல ரத்தம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து அதே மாதிரி பண்ணுறது ஃபஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது ஆக்சிடெண்ட்டை பொறுத்து நம்ம ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும். ரொம்ப பெரிய ஆக்சிடெண்ட் நம்ம எதுவும் பண்ண முடியாது, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக டாக்டர்கிட்ட தான் நம்ம வந்து அழைச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்மளால் முடிஞ்ச அந்த உதவி ஆன் த ஸ்பாட், த இம்மிடியட் ஹெல்ப் டு எ கிவன் பர்சன் பிஃபோர் டாக்டர், டாக்டர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய அந்த சின்ன உதவி தான் நம்ம ஃபஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எப்போதுமே ஒரு அடிப்பட்ட ஒரு பர்சனுக்கு ஏதோ ஒரு விபத்து நடக்குதுன்னா அந்த பர்சனை போய் நம்ம போய் பயமுறுத்தக்கூடாது. உனக்கு என்னமோ ஆயிடுச்சு, ஏதோ ஆயிட்டு, கால் முறிஞ்சிட்டு, கை முறிஞ்சிட்டு, என்ன பண்ணக்கூடாது, பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடாது. அந்த இடத்துல கூட்டம் அதிகப்படுத்தக்கூடாது, கூட்டம் இல்லாமல் தனிமையில் உட்கார வச்சு அவங்கள அமைதியாக இருக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம டாக்டரை கூட்டிகிட்டு போகிறது நம்ம ஃபஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ எல்லார் வீட்லேயும் என்னென்னா இந்த ஃபஸ்ட் எய்டுங்கிற கிட்டு கண்டிப்பாக இருக்கணும், முதலுதவி பாக்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அதில் என்னென்னலாம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பேண்டேஜ் இருக்கணும், அப்புறம் காட்டன் இருக்கணும், ஒரு ஆன்டிசெப்டிக் லோஷன் இருக்கணும், சிஸ்ஸர் இருக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட் எய்டு கிட்டுக்குள்ளத அத்தனையும் நம்ம என்னதை வாங்கி எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வச்சுருக்கிறது நல்லது. சின்ன சின்ன ஒரு கீழே பசங்க விடுறது, சின்ன சின்ன அந்த இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், வாட்டரால் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஆன்டிசெப்டிக் லோஷன் போட்டாலே போதும். அதனால் ஃபஸ்ட் எய்ட் கிஃப்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லா ஹோம்லேயும் கட்டாயம் இருக்கணும் அது. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா பேர்ன்ஸ். இப்போ வந்து சில பேருக்கு வந்து திடீர்னு வந்து என்னது, தீப்பற்றி எறியக்கூடிய ஏதாவது கையில் பேர்ன்ஸ் ஆகலாம். அந்த மாதிரி பேர்ன்ஸ் ஆகிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் எய்ட் நம்ம கொடுக்கக்கூடிய முதலுதவின்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்த நம்ம என்ன பண்ணோம், கோல்டு வாட்டரால் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐஸ் பேக் கொடுத்து அந்த பேர்ன் ஆகிருக்க ஏரியாவில் ஐஸ் பேக் கொடுத்து ஒத்தரம் கொடுத்துட்டு நம்ம அதுக்கு மேலே ஆன்டிசெப்டிக் லோஷன் போட்டோம்னா அது ஓரளவு அந்த பேர்னை வந்து க்யூர் பண்ணும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம பேர்ன் ஆனவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் எய்டு கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளீடிங். ஓகே, ஃபஸ்ட் நம்ம பார்த்தது பேர்ன்ஸ், தீக்காயம் ஏற்படுத்தி நம்ம என்ன பண்ணோம், முதல்ல ஐஸ் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐஸ் பேக் கொடுத்து ஒத்தரம் கொடுத்துட்டு அதில் நம்ம என்ன பண்ணலாம், ஆன்டிசெப்டிக் லோஷன் ஏதாவது நம்ம போட்டோம்னா அந்த இடம் க்யூர் ஆகிடும். நம்ம அதுதான் நம்ம கொடுக்குற ஃபஸ்ட் எய்ட். அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக இருந்தால் தென் என்ன பண்ணுவோம், டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே நம்ம ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்தது ப்ளீடிங் பவுண்ட்ஸ். ஒரு இடத்துல வெட்டுப்பட்டு ரொம்ப ப்ளீடிங், ரத்தப்போக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணால், நம்ம பண்ணக்கூடிய ஃபஸ்ட் எய்டு முதல் உதவின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் அல்லது துணி எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அடிப்பட்ட இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ஃபோர்ஸாக அழுத்தி பிடிச்சிட்டு பிளட் வராமல் பண்ணலாம். அதில் அதுக்கப்புறம் என்ன பண்ணால், அதை கழுவிட்டு வாட்டரால் கழுவிட்டு அந்த இடத்துல நம்ம ஐஸ் பேக் வச்சு காட்டன் துணியெல்லாம் அழுத்தி பிடிச்சிக்கலாம், கொஞ்சம் அந்த ப்ளீடிங் வந்து கண்ட்ரோலாக பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப அதிகமான இதாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேண்டேஜ் போட்டு இறுக்கி கட்டிட்டு நம்ம அதை என்ன பண்ணுவோம்,
டாக்டர்கிட்ட கொண்டுட்டு போயிடணும். இதுக்கப்புறம் நம்ம அந்த வேற எந்த ஒரு ஃபர்ஸ்ட் எய்டும் அதிகமான ரத்தப்போக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா அது உயிருக்கு ஆபத்தாகும். அதனால் ஃபர்தராக பில்டிங் போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன அது பேண்டேஜ் போட்டு இறுக்கி, அதாவது ஈரத்துணியை போட்டு இறுக்கி கட்டிட்டு நம்ம என்ன பண்ணலாம், டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி என்னது நம்ம ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம வந்து அந்த ப்ளீடிங் போகிற இடத்துல வந்து கட்டு போட்டுட்டு பிளட் நின்ன பிறகு ஏதாவது ஆன்டிசெப்டிக் லோஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேண்டேஜால் நம்ம என்ன பண்ணலாம், ஃபுல்லாக அந்த அந்த கட்டாயிருக்க இடத்துல கவர் பண்ணிவிட்டு நம்ம டாக்டர் போகலாம். ஏன்னா அந்த கட்டாயிருக்க இடத்துல என்னது ஈ இந்த மாதிரி ஏதாவது பூச்சிகள் வந்து உட்காந்துனா அது மூலமாக நமக்கு நோய் தொற்று நோய் கிருமி வந்து வரும், அது ரொம்ப இன்னும் ப்ராப்ளத்தை அதிகப்படுத்தும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேண்டேஜ் போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டாக்டர்கிட்ட கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஓகேவா? இது வந்து இந்த மாதிரியே ஃபஸ்ட்டே நம்ம கொடுக்கலாம். ப்ளீடிங்க்கு பேர்ன்ஸுக்கு சொல்லியாச்சு, ப்ளீடிங் பவுண்ட் சொல்லியாச்சு. அடுத்தது இன்செக்ட் பைட், அதாவது பூச்சிக்கடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது எந்த பூச்சிக்கடினா விஷ உள்ள பூச்சிகள் கடிச்சுனா நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம செய்யக்கூடிய ஃபஸ்ட்டு முதலுதுன்னு பார்த்தோம்னா அடிப்பட்ட இடத்துல நம்ம இந்த கார்லிக் இருக்கல பூண்டு, அதை என்ன பண்ணுவாங்களாம், சில பேர் அந்த அடிப்பட்ட இடத்துல வந்து அதை தீர்த்தி விடுவாங்க, அது வந்து விஷத்தை கொஞ்சம் முறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து என்ன தான் பூச்சி நமக்கு கடிச்சிது தெரியல, விஷ பூச்சியா என்னன்னு தெரியல, நம்ம அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, மிளகு இருக்குல்ல அந்த மிளகை சாப்பிட்டு பார்த்தோம்னா அது காரமாக இருந்துச்சுன்னா விஷ பூச்சி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் காரமே இல்லைன்னா ஏதோ விஷ பூச்சி கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம ஃபர்தராக டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். இந்த மாதிரி பூச்சிகள் கடிக்கலாம் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் எய்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சுண்ணாம்பு தண்ணி இருக்குல்ல, சுண்ணாம்பு நீர் கரைசலை நம்ம வாஷ் பண்ணலாம், அந்த இடத்த வாஷ் பண்ணலாம், ஓரளவு அந்த விஷத்தை எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், டாக்டரை கன்சல்ட் பண்ணி நம்ம ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் ஸ்னேக் இந்த பாம்பு கடிலாம் சொல்லுவாங்க, பாம்பு கடில என்ன அதை கடித்த இடத்த அந்த அந்த விஷம் வந்து ஃபர்தராக மூவ் ஆகாமல் இருக்க நம்ம என்ன பண்ணுவோம், டைட்டாக இறுக்கி கட்டுவாங்க, கட்டினா தான் அந்த விஷம் வந்து தலைக்கு ஏறாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர்கிட்ட கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன முதல் உதவியை நம்ம ஃபஸ்ட் எய்டை பண்ணிவிட்டு நம்ம டாக்டர்கிட்ட போனால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் எந்த ஒரு ஃபஸ்ட் எய்டுங்கிறது நம்ம அந்த இடத்துல அந்த ஸ்பாட்டு அந்த அந்த இதை கண்ட்ரோல் பண்ணுறது தான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுக்கணும். ஃபஸ்ட் எய்டே நம்மளோட ட்ரீட்மெண்ட்டாக வச்சுருந்தோம்னா அது நம்ம உயிருக்கு ஆபத்தாக போயிடும். ஓகேவா? இதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம், செய்யலாம், நமக்கு தெரிஞ்சதை செய்யலாம். இந்த விஷக்கடிக்கு இந்த பூண்டு இந்த மிளகுலாம் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்துல ஏதாவது இந்த வெங்காயத்தை கூட தேய்ப்பாங்க, அந்த இடத்துல விஷம் முறிஞ்சு போகிறதுக்கு வெங்காயம் இதெல்லாம் தேய்ப்பாங்க. நம்ம அதுக்கப்புறம் டாக்டரை காமிச்சு ஆன்டிசெப்டிக் லோஷன் என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பூச்சி கடிக்கும் நல்லது நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபஸ்ட் எய்டு செய்யலாம். ஓகேவா? இந்த சேஃப்டி அண்ட் ஃபஸ்ட் எய்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் நம்மளை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும், அவ்வளோதான். நம்ம இப்போ இருக்கிற இந்த ஹாலிடேஸில் நம்மளோட சேஃப்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சேஃப்டியை நாம் தான் பார்த்துக்கணும். அது ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி, ஒரு செயலை ஈடுபடுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற என்ன பிரச்சனை வரும், அதனால் என்ன ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து செஞ்சு எடுக்கணும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களை ரொம்ப அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் வந்து உங்கள் பேரண்டோட தான், எங்கே போனாலும் யாரு கூடயும் போகக்கூடாது, உங்கள் பேரண்ட்டு கூட தான் நீங்கள் இருக்கணும். உங்கள் பேரண்டோட சொல்பேட்டி தான் கேட்கணும். எதாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி பேரண்ட்டை கண்டிப்பாக கேட்டு செய்யுங்க. ஓகே சார். இந்த சேஃப்டி அண்ட் ஃபர்ஸ்ட் எய்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தது சேஃப்டி ஆன் த ரோட், சேஃப்டி அட் ஹோம், அப்புறம் சேஃப்டி ஆன் த ஸ்விம்மிங் பூல், அப்புறம் பிளேயிங், அப்புறம் லாஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் எய்டு முதலில் பார்த்தோம். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இதுக்குள்ளே ஹோம் ஒர்க்லாம் முடிச்சுடுங்க, இந்த லெசன் கம்ப்ளீட்டட். இதுக்குள்ளே ஹோம் ஒர்க்கை உடனே முடிச்சுடுங்க, எந்த ஹோம் ஒர்க்கும் பெண்டிங் வைக்காதீங்க. நமக்கு அப்போ தான் லெசனை வந்து நமக்கு வந்து என்னது ஓரளவு புரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ்.